கல்லூரி மாணவி கிட்ட அதே கல்லூரியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் செய்த அட்டூழியத்தினால அந்த பொண்ணு தற்கொலை செய்து இறந்திருக்கா இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் ரொம்பவே பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இப்படிப்பட்ட இந்த கொடுமையான சம்பவம் நடந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துல போலாங்கீர் அப்படிங்கிற மாவட்டம் இருக்கு இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் தான் இந்த கல்லூரியில இந்த பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கா அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது அதே கல்லூரியில ஆசிரியரா இருக்கக்கூடிய கணேஷ் வெல்மா அப்படிங்கிறவர் வந்து அந்த லவ் இந்த பொண்ணும் வந்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை லவ் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய காதலின் அடுத்த கட்டமாக அடிக்கடி ரெண்டு பேரும் நெருக்கமா உல்லாசமா இருந்திருக்காங்க அப்படி ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ கணேஷ் வெல்மா அதாவது அந்த கல்லூரி ஆசிரியர் என்ன பண்றாருனா இந்த பொண்ணுக்கு தெரியாமலே எடுத்து எடுத்து நிறைய வச்சிருக்கிறாரு ஸோ இந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த பொண்ணு அவரை லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறா ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறாருனா வீட்டில் பார்க்குற ஒரு பொண்ணை பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு திருமணம்லாம் நிச்சயமாயிடுது இந்த பொண்ணுகிட்ட இருந்து மறைச்சிடுறாரு இந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சவனே கேட்குறாரு கேட்ட உடனே இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது இந்த மாதிரி எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு பண்ணதோட மட்டும் விடாம அந்த பொண்ணும் இவரும் நெருக்கமாக இருந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சமூக வலைதளத்துல பதிவேற்றிடுறாரு இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா மனம் உடைந்து போய் தற்கொலை செய்து கொள்கிறான் ஸோ இப்போ அந்த பொண்ணுடைய தற்கொலைக்கு காரணம் இந்த ஸ்டாஃப் தான் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவங்களோட நண்பர்கள் வந்து போலீஸார்கிட்ட வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும் போது சொல்கிறாங்க இந்த சாரும் அவருந்தான் அவளும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் சார் இல்லைன்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ போலீஸார் வழக்கு பதிவு செய்து அந்த ஆசிரியரை கைது செய்து இப்போ விசாரணையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நபர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இந்த பொண்ணை ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் அவ கூட சேர்ந்து இருந்த வீடியோஸில் சோஷியல் மீடியாலையும் இவன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கான் ஸோ இந்த மாதிரி அரக்கான்களுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க